உத்தமவல்லன் படத்தை தொடர்ந்து அடுத்த ரெடியாக காத்திருக்கிற படம் எது அப்படின்னா பாபநாசம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாபநாசம் படத்தோட ட்ரெய்லர்லாம் நீங்களும் நல்லா பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து கமல் கூடவே நம்ம கௌதம் மேடம், சார்லி சார், கலாபவன் மணி இது போல் நிறைய பேர் நடிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் வந்து எப்படியும் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் எந்த பிரச்சனை இல்லாமல் போகும். ஏன்னா திருஷ்யம் அப்படின்ட்டு படம் வந்துச்சு இல்லையா, அந்த மலையாள படத்தோட ரீமேக் தான் இது. ஆல்ரெடி அந்த படத்தை வந்து வேறு வேறு மொழிகளெல்லாம் இயக்கியிருக்காங்க. ஆனால் வேறு வேறு மொழிகளில் இயக்கினாலும் வேறு வேறு டைரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் திருஷ்யம் படத்தை எடுத்த ஜித்து ஜோசப் சார் தான் இந்த தமிழ் படத்தையும் வந்து இயக்க போகிறாரு அப்படின்றது ஒரு கூடுதலான ஒரு தகவல். அப்படி இப்படி பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்லாங்கில் நம்ம அருமையாக பேசியிருக்காரு கமல் சார். நாலாம் புதாமலே படிச்சிருக்கேன், இங்கிட்டு இருக்கிறத அத்தனையும் நான் உருவாக்குனதுலே பெருமையாக சொல்லிக்கிதே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று இருக்குது, பயமொட்டுன்னு சொன்னக்கூடாது, இருந்தால் அதெல்லாம் கடலை காட்டிக்கூடாது அப்படின்லாம் கூட சொன்னதெல்லாம் நிறையா இருக்குது. நல்லா அப்படியே பசுமை கலந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் அந்த ட்ரெய்லரில் பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படியும் ஜூன் மாதத்தில் வெளிவந்துடும் அப்படின்னு தகவலெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிரச்சனையாகிட்டு இருக்குது, இதுலேயும் எந்த பிரச்சனையாகாமல் நல்லபடியாக வந்தால் சரி. என்ன சொல்கிறீங்க?